Hi students, I am Vino. 12th month chapter 6 la exercise 6.1 la 11th question paakalam. Question ena kuduthirukanga appadina, a particle acted by a constant forces appdin solittu rendu forces kuduthirukanga, is displaced from the point appdin solittu oru rendu point kuduthirukanga. Appa ena ketukanga na, find the total work done by the force. Appa nammalku total work done appdin solumbodhu formula ena theriyuna, W is equal to F vector dot D vector. F vector அப்படிங்கிறது 1 தான், D அப்படிங்கிறது 1 தான். Forces அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரெண்டு ஃபோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று F1 எடுத்துக்கலாம், செகண்ட் ஒன்று வந்து F2 எடுத்துக்கலாம். F டோட்டல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லும்போது எத்தனை ஃபோர்ஸஸ் இருந்தாலும் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், F is equal to F1 plus F2. ஓகேவா? ஸோ இப்போ F1 plus F2 அப்படின்னு போட்டோன்னா, இங்கே F1 என்ன இருக்குதுன்னா 8i 2j minus 6k plus 6i 2j 2k. ஆட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, ii தான் ஆட் பண்ண முடியும், ஜே தான் ஆட் பண்ண முடியும், கே தான் ஆட் பண்ண முடியும். ஆடுக்குன்னு கிடையாது, வெக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் மல்டிப்ளிகேஷன்லேயுமே சேம் வெக்டர்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும். அப்போ ii ஆட் பண்ணும்போது 8 plus 6 வந்து என்னென்னா 14, ஸோ 2 plus 2 வந்து 4, -6 -2 வந்து -8. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு எஃப் வெக்டர் கிடச்சிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஸ்பிளைட் ஃப்ரம் தி பாயிண்ட் வந்து என்னென்னா ஏ. அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது இதை ஓஏ அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம், இதை வந்து ஓபி அப்படின்னு எடுத்துப்போம். டி வெக்டார் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவோம்னா, அதோட டிஸ்டன்ஸ். அப்போ இதோட டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது டிஸ்டன்ஸ் எப்போவுமே பேக் டு ஃப்ரெண்ட் தான் பார்ப்போம் இல்லையா? அப்போ ஓபி மைனஸ் வந்து என்னென்னா ஓபி மைனஸ் ஓஏ. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறத ஓஏ வெக்டார் ஆகும், செகண்ட் இருக்கிறத வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஓபி வெக்டாராகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ டி அப்படிங்கிறது என்ன சொன்னேன், ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். ஓகேவா? அப்போ ஓபி வெக்டார், ஓபிங்கிறது 5i 4j plus k -i 2j 3k. இப்போ என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 5i 4j plus k minus i -2j -3k. 5 minus 1 வந்து என்னென்னா 4 4 minus 2 2, 1 இங்கே -3 இருக்குது. அப்போ என்ன ஆகும், -2. ஓகேவா? ஒர்க்டன் அப்படின்னு சொல்லும்போது எஃப் வெக்டர் டாட் டி வெக்டர், இதுதான் எஃப் வெக்டர், இதுதான் டி வெக்டர். அப்போ எஃப் டாட் டி, நான் அப்போ தான் சொன்னேன், மல்டிப்ளைனாலும் சரி தான், ஆட் அண்ட் சப்ராக்ட்னாலும் சரி, ஐ தான். அப்போ ஐ டாட் ஐ, அப்போ 14 into 4 ப்ளஸ் ஜே டாட் ஜே 4 into 2 ப்ளஸ் கே டாட் கே, அப்போ கேங்கிறது கொடுக்க கோஎஃபிஷியன்ட் -8 -2. 14 into 4 வந்து 56 வரும், 4 2 0 8, -8 -+8 16. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா 8. எங்கள் ஒர்க் டன் ஃபோர்ஸஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால யூனிட்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நோட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த க்வெஸ்சன். தேங்க்யூ.